வணக்கம். இன்னைக்கு வீடியோல செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பர்ச்சுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பெரன்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல எப்படி போடணும் அப்படின்றத பார்க்க போறோம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ பவர் எக்ஸ். ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு, எக்ஸ்பெரன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த டைப்ல ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்க, கிவன் ஈக்குவேஷன் போட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி இடத்துல எம் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ டி ஸ்கொயர்னா எம் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நமக்கு ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவும் டிஸ்டிங்க்டாகவும் இருக்குது. அப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ இ பவர் எம் டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ இ பவர் மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பிஐ ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ பவர் எக்ஸ். ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ வந்து ரெண்டு டேர்முக்கு நம்ம பிரித்து எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? இது வந்து பிஐ ஒன், இது வந்து பிஐ டூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ பிஐ ஒன் ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும், ஓகேங்களா? இங்கே வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன் மைனஸ் டி ஃபார்மில் இதை எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன் பை இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் த்ரீயை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ தட் நமக்கு என்ன வரும், ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பை த்ரீன்னு கிடைக்கும், ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படியே நம்ம எழுதுகிறோம். இங்கே ஒன் பை ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பை த்ரீயை வந்து நியூமரேட்டரில் எழுதணும் அப்படின்னா ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் பை த்ரீ தி ஹோல் பவர் மைனஸ் ஒன்னு கிடைக்கும், இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன் மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன் ஃபார்ம்ல நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒன் பிளஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் டி கியூ பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டி இடத்துல டி ஸ்கொயர் பை த்ரீன்னு இருக்கு, ஓகேங்களா? ஸ்டெப்பில் மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஒன் பிளஸ் டி ஸ்கொயர் பை த்ரீ பிளஸ் டி ஸ்கொயர் பை த்ரீ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படி நம்ம எழுதுகிறோம். ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். டி ஸ்கொயர் பை த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்த டேர்ம் பாருங்கள், டி ஸ்கொயர் பை த்ரீ த ஹோல் ஸ்கொயர் வந்து நமக்கு டி பவர் ஃபோர் பை நைனுன்னு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை ஃபோர் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஃபோர் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு ஜீரோ தான் ஆகும். அதனால அந்த டேர்ம் நம்ம எழுதலை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படியே நம்ம எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே வந்து ஒன் பை த்ரீ நம்ம அப்படியே போடலாம். இங்கே டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை டூ டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும். இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டூ அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ டூ பை த்ரீன்னு கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்பரை. இப்போ பிஐ ஒன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து பிஐ டூ நம்ம கண்டுபிடிக்கணும். பிஐ டூ பாருங்கள், மைனஸ் ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு இ பவர் எக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கன்சிடர் பண்ண போது இந்த மைனஸை கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. பிஐ டூ ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம் இந்த இடத்துல. பாருங்கள், பிஐ டூ ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ். எக்ஸ்பெரன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டி இடத்துல இந்த எக்ஸோடைய கொஃபிஷியன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே எக்ஸோடைய கொஃபிஷியன்ட் வந்து ஒன், ஸோ தட் ரீப்ளேஸ் டி பை ஒன், ஓகேங்களா? ஸோ ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ, டி இடத்துல ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒன் பை ஒன் மைனஸ் த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ் அப்படி நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன் மைனஸ் த்ரீனா நமக்கு மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஸோ தட் ஒன் பை மைனஸ் டூ இன்டூ இ பவர் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ இதான் பிஐ டூ, ஓகேங்களா? பிஐ டூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் பை மைனஸ் டூ இன்டூ இ பவர் எக்ஸ் கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து அந்த பிஐயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஓகேங்களா? பிஐ ஈக்குவல் டு இங்கே பிஐ ஒன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இங்கே மைனஸ் பிஐ டூ நம்ம கண்டுபிடிச்சது வந்து மைனஸ் ஒன் பை டூ இன்டூ இ பவர் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் பை டூ இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? பாருங்கள், பிஐ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ பை த்ரீ. இது வந்து பிஐ ஒன், ஓகேங்களா? இது வந்து பிஐ டூ, ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் த கம்ப்ளீட் சொல்யூஷன் இஸ் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. ஸோ ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை நம்ம எழுதிக்கிறோம். பிஐ நம்ம கண்டுபிடிச்சதை இங்கே எழுதிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்பொழுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்டின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.